எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 1/10/2020 முரளி ரிவிஷன். இன்றைக்கி பாபா சொல்கிறாரு, இங்கே நீங்கள் தேவதை ஆகிறதுக்காக வந்திருக்கிறீங்க. இப்போ தெய்வீக குணத்தை தான் வெளிப்படுத்தணும். அதை விட்டுட்டு கோபப்படுறது, மற்றவங்களை அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணுறது, தப்பான காரியம் பண்ணுறது, திருடுறது, இது எல்லாமே மிகப்பெரிய பாவ காரியங்கள், மாயின் காரியங்கள். அதை பண்ணக்கூடாது. எச்சரிக்கையாக இருங்க. மெயினாக சார்ட் வைங்க. இந்த மாதிரி தப்புலாம் பண்ணுறேன்னா சார்ட் வைங்க. எப்படி வியாபாரிகள் வந்து சார்ட் வைக்கிறவங்க, அதாவது கணக்கு வழக்கை நைட்டு பார்க்குறவங்க சீக்கிரமாக முன்னேற முடியும். ஸோ வியாபாரிகளுக்கு இந்த ஞானத்துலேயும் அதிவேகத்தில் முன்னேற முடியும். தாய்மார்களுக்கு அந்த வியாபாரம் தொல்லையும் கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் இதில் இன்னும் அதிவேகத்தில் முன்னேற முடியும். அவங்க கூட காமம்ன்ற ஏனையில் ஏறிட்டாங்க. ஸோ அதிலிருந்து இறங்கிறதுக்கு டைம் ஆகும். ஆனால் குமாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப வசதி அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ ஆண்களுக்கு குடும்பத்தையும் பார்த்துக்கணும், விகாரத்துலேருந்தும் வெளியில் வரணும். ஆனால் மாயை அடிக்கடி அடித்து விழ வைக்கிது. ஸோ எச்சரிக்கையாக இருங்க. இந்த முயற்சி பண்ணுறவங்க தான், நினைவிலிருந்து எந்த பாவக்காரியமும் விகாரத்தின் அம்சமும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் மகிமை பாடப்படுது. உலகத்தின் எஜமானர் ஆகிறோம் அப்படின்னா கொஞ்சமாவது முயற்சியே இல்லாமலாம் வராது. ஸோ முயற்சி பண்ணணும். ஒன்றும் இல்லை, கவனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் ஆத்ம அபிமான நிலையில் இருக்கிறேன்னா இருக்கிறேன்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தேக உணர்வில் வந்தாலே பாவக்காரியம் பண்ணிடுவீங்க. ஸோ அடுத்தது வந்து வியாபாரிகளுக்கு இது ரொம்ப ஈஸி, ஏன்னா இங்கேயும் சார்ட் வைப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க பாங்க, அவங்களுக்கு மாத சம்பளம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு இது சோம்பலாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே கணக்கு வைக்கிற பழக்கம் இருக்கிறனால அந்த சம்ஸ்காரத்தை இங்கேயும் பயன்படுத்துறதுனால சார்ட் வச்சு அதிவேகத்தில் போவாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாரு. ஸோ இந்த எல்லையற்ற நாடகத்தின் நடிகர்களாக நாம் இருக்கிறோம். பாபா நம்மளை முயற்சி பண்ண வைக்கிறாரு. மனிதர்கள் வந்து வேத சாஸ்திரங்கள் படிக்கிறாங்க, சிவனை வழிபடுறாங்க, இருந்தாலும் அது எல்லாமே பக்தி மார்க்கத்தின் விஷயம். அதன் மூலமாக யாரும் கடவுளை அடைய முடியாது. ஏறும் கலையிலையும் போக முடியாது, இறங்கும் கலையில் தான் வருவாங்க. ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் ஏற முடியும், பக்தியின் மூலமாக இறங்க தான் முடியும். மனிதர்கள் சிவலிங்கத்தை தான் வணங்குறாங்க. சிவலிங்கத்தை ஒன்றும் பிரம்ம தத்துவம்னு சொல்கிறது கிடையாது. அப்போ கடவுள் எப்படி எங்கும் நிறைந்தவராக இருப்பார், எங்கும் நிறைந்தவராக இருந்தால் ஏன் சிவலிங்கத்தை நீங்கள் கும்பிடுறீங்க? ஆரம்பத்தில் வந்து வைரத்தினால சிவலிங்கத்தை செஞ்சாங்க. அவ்வளோ செல்வம் இருந்தது, வெறும் 4000-5000 ரூபா தான் இருந்துச்சு வைரம். இன்றைக்கி அது வந்து 5 லட்சம் 7 லட்சம், அதுவே 69க்கு முன்னாடி வந்த வானிலை சொல்கிறார். இப்போ கோடிக்கணக்கில் இருக்கும். அது மட்டும் இல்லை, அந்த வைரம் இப்போ கிடைக்கவும் செய்யாது. ஆனால் இன்றைக்கி இந்த ஞானம் இல்லாத காரணத்தினால மனிதர்கள் புத்தி கல் மாதிரி ஆயிடுச்சு. அதனால் கல்லுனால லிங்கத்தை செஞ்சு வழிபட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் சிவனை தவிர வேறு யாரையும் நினைக்கிறதில்ல. அவர் உங்கள் முன்னாடி உயிரோட்டமாக இருக்கிறார். அவரை நினைக்கிறதன் மூலமாக தான் பாவங்கள் அழியும். ஸோ ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுக்குது. உடலுக்கு ஆத்மா பிரவேசமான பிறகு தான் அந்த உடலை உயிர்ப்பிக்குது தாயின் கருவில். ஸோ எந்த அளவுக்கு தெய்வீக குணம் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். அசுர குணம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி அதை நீக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் தேவதை சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால தான் மாயை வந்து உங்களுக்கு எதிரியாகி அவன் தப்பான காரியத்தை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு தான் பாபா, உன்னை தவிர என்னுடையவர் யாருமே கிடையாது, உன்னை மட்டுமே நினைவு செய்வேன் அப்படின்னு நீங்கள் சத்தியம் பண்ணுறீங்க. பக்தியிலையும் அதை பாடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து கடவுளை நினைவு செய்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னு தெரியாது, கடவுளை பற்றியும் ஒன்றும் தெரியாது. ஒரு பக்கம் பேரூபத்துக்கு அப்பாற்பட்டவன் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சிவலிங்கத்தை பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ என்ன அர்த்தம் புரியல அவங்களுக்கு என்ன பண்ணுன்ட்டு. அதேமாதிரி மகானாத்மான்னு சொர்க்கத்தில் பிறந்த ஸ்ரீ கிருஷ்ணரை சொல்லுவீங்களா, அல்லது கலியுக மனிதனை சொல்லுவீங்களா? காந்திய மகாத்மான்றாங்க இல்லையா. ஸோ அதை சொல்கிறார், விகாரமே இல்லாத மனிதனைத்தான் மகாத்மான்னு சொல்லுவாங்க. விகார உலகத்தில் விகார மனிதனை நாம் எப்படி மகாத்மான்னு சொல்கிறது? விகாரம் இல்லாத நிர்விகாரி தேவதைகளுக்கு தான் பலவிதமான டைட்டில் கொடுக்கணும். விகார மனிதர்களுக்கு என்ன டைட்டில், என்ன பட்டம் கொடுப்பீங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்படி உயர்ந்த தேவதையாக நம்மளை மாத்திர பாபா தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். சத்தியுகம் தான் உயர்ந்த மனிதர்கள் வாழக்கூடிய யுகம். மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்குகள் கூட அங்கே உயர்ந்தவர்களாக உயர்ந்த குணத்தோடு இருக்கும். எந்த விஷ ஜந்துக்களும் சொர்க்கத்தில் இருக்காது. ஆக்சுவலாக மயில் வந்து காமத்தினால் இனவிருத்தி செய்யாதுன்னு பாபா சொல்கிறார். ஆனால் வீட்டில் வளர்க்கும் மயில்கள் காமத்தில் ஈடுபடுது. பட்டு இயற்கையாக இயற்கை சூழலில் இருக்கிறது வந்து ஆண் மயில் பெண் மயில் தனித்தனியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஆண் மயிலுடைய கண்ணின் உதிரத்தை கொத்தும் பொழுது பெண் மயில் வந்து
கர்ப்பம் ஆயிடுது. அதுதான் தேசிய பறவையாக வச்சுருக்கிறாங்க. அதுதான் ஸ்ரீகிருஷ்ணருடைய கிரீடத்தில் மயில் இறகு காட்டப்பட்டிருக்குது. ஆனால் அது அவர் வச்சிருக்க மாட்டாருன்னு நேற்று சொன்னார். பட் இருந்தாலும் பக்தியில் அப்படி இருக்கிறதுடைய ரகசியம் என்னென்னா, அங்கே விகாரமற்ற உலகம், அந்த விகாரமற்ற உலகத்தின் நம்பர் ஒன் பரிசுத்தமானவர் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படின்னு அர்த்தம். இங்கே தேவதையாக ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா செக் பண்ணுங்கள், கொஞ்சம் கூட அசுரகுணம் எனக்கு இல்லாமல் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். மனிதர்களை வந்து எனக்கு வந்து கடவுளை பார்க்கணும், காட்சி வேணும் அப்படின்றாங்க. அதனால் எந்த விதமான நன்மையும் கிடையாது. அப்படியே பெரிய 1000 சூரியன் ஒளி கொண்டு நிறைய பேருக்கு காட்சி கிடைச்சிது. காரணம் அவங்களுடைய பாவனை அப்படி இருந்துச்சு. அதனால் எந்த நன்மையும் கிடையாது. பாபாவை கரெக்டாக ஒளிப்புள்ளியாக நினைத்து பரிசுத்தமானவர்ன்ற அந்த உணர்வில் இருந்து நினைத்தால் மட்டுமே பாவம் எரியும். நாம் தான் முழுசாக 84 பிறவி எடுத்திருக்கிறோம். சதோப்பிரதானமாக நாம் தான் இருந்தோம், இப்போ தம பிரதானமாக ஆகிட்டோம். முக்கியமான விஷயம், நைட்டு செக் பண்ணுங்கள் உங்களுக்குள்ளே ஏதாவது விகாரம் இருக்குதான்னு. எப்படி வந்து வியாபாரியுடைய வியாபாரம் தினமும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு நாள் 40, அடுத்த நாள் 50 ரூபாய் சம்பாதிக்கலாம், அப்படி ஏறும். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா தினம் தினம் வருமானத்தை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு மெயினாக சார்ட் வைக்கணும். ஸோ ஒரு மனைவிக்கு மிகப்பெரிய அன்பு கணவன் மேலே தான் இருக்கும். அதனால் பாபா சொல்கிறார், கணவனுக்கெல்லாம் மேலான கணவன் பதிகளுக்கெல்லாம் மேலான பதி பரம்பதி சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யுங்க, மற்றவர்களெல்லாம் மறந்துடுங்க. பெற்றோர்களுக்கு குழந்தைங்க மேலே பற்று இருக்கும், ஆனால் குழந்தைங்களுக்கு யார் மேலேயும் பற்று இருக்காது. பற்று எப்போ ஆரம்பிக்கும், கல்யாணம் ஆகும்போது மனைவி மேலே பற்று அன்பு எல்லாம் வரும். பிறகு அவளை காமம்ன்ற ஏணியிலே ஏற்றி விட்டுடுறாங்க. ஆனால் குமாரிக்கு அந்த வேலையே கிடையாது. அந்த ஏணியிலே ஏறாமல் நிர்வீகாரியாக இருக்கிறதுனால தான் அவள் பூஜிக்கப்படுகிறாள். அதிலும் நீங்கள் பிரம்மகுமாரிகள், இப்போ மகிமைக்குரியவராக ஆகிறீங்க, பிறகு சத்தியுகத்தில் பூஜைக்குரியவராக இருப்பீங்க. சுயம் பகவானே வந்து உங்களை அப்படி மகிமைக்குரியவராக பூஜைக்குரியவராக ஆகக்கூடிய ஞானத்தை டீச்சராகி போதிக்கிறார்னா, அவருடைய மாணவர்ன்ற அந்த போதை உங்களுக்கு இருக்கணும். அவர் மட்டும்தான் அப்பா, மற்ற எல்லாரும் நமக்கு சகோதரர்கள் தான். பிரம்மா மூலமாக படைப்பு, புது உலக படைப்பு படைக்கப்படுது. உண்மையில் ஆத்மாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்காது, அது எப்பவுமே நிச்சயிக்கப்பட்டது. மனிதர்களுடைய எண்ணிக்கை தான் இந்த பூமியில் அதிகமாகிட்டு இருக்குது. ஆலமரம் எப்படி வந்து மெயின் தண்டு இல்லாமல் விழுதின் ஆதாரத்தில் இருக்குமோ, அதேமாரி மெயின் தண்டாகிய சிருஷ்டி மரத்தின் மெயின் தண்டாகிய தேவதா தர்மம் இல்லாமலே மற்ற தர்மத்தின் ஆதாரத்தில் இப்போ சிருஷ்டி இருக்குது. இங்கே நினைவு யாத்திரை தான் முக்கியம். எப்படி பாதரசம் கையிலே ஒட்டாதோ அதுமாரி நினைவும் ஒட்ட மாட்டேங்குது, டக் டக்குன்னு வழுக்கிட்டு போயிடுது. ஏதாவது எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் போட்டி போட்டு முன்னேறணும். ஸோ எண்ணங்களற்ற நிலை ஆத்மா பரமாத்மா, இதை தவிர வேறு எந்த எண்ணமும் இல்லாத நிலை தான் கர்மாதித்த நிலை. இப்போதைக்கு அது யாருமே அடைய முடியாது. ஏன்னா அப்படி நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா சத்தியுகத்தின் தூய உடல் தேவையாச்சே, இன்னும் சத்தியுகம் வரல இல்லையா, ஸோ அது கிட்ட வரும்போது தான் அப்படி கர்மாதித்த நிலை அடைவீங்க. அப்போ பாருங்கள், உலக யுத்தம் இங்கே நடந்துகிட்ருக்கோம், அங்கே சொர்க்கம் உருவாகிட்டு இருக்கோம். நான் ஏதாவது பாவக்காரியம் செஞ்சேனான்னு செக் பண்ணிக்கிட்டே இருங்க, சாட்டு வச்சுக்கிட்டே இருங்கன்றதை திரும்ப திரும்ப பாபா சொல்லிக்கிட்டே இருக்கார். பாபாவுடைய ஆத்மாவில் தான் இந்த ஞானம் பதிவாயிருக்கு. முந்தைய கல்பத்தில் சொன்ன அதே ஞானத்தை தான் இப்போவும் பாபா சொல்கிறாரு. யாருமே வந்து இந்த நாடகத்தின் நடிப்பிலையும் வித்தியாசம் இருக்காது. இந்த நாடகத்திலேருந்து முற்றிலும் யாரும் விடுபடவும் முடியாது. இதை முழுசாக 84 பிறவி எடுத்துக்கிறது நீங்கள் மட்டும்தான். மற்றபடி பிறவா நிலையை அடையணும், மோட்சம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சன்னியாசிகள், அவங்க இங்கே வரவே மாட்டாங்க. அவங்க கடைசியில் கொசு கொட்ட மாதிரி பாபா அவங்கள அழைச்சிட்டு போயிடுவார். ஸோ மதுபனில் மட்டும்தான் முரளி இசைக்கப்படுது. அங்கே நம்ம புத்துணர்வு அடைகிறதுக்காக போகிறோம். சென்டரில் கேட்குறதுக்கும் மதுபனில் கேட்குறதுக்கும் நிறைய வித்தியாசத்தை நம்மளால் அனுபவம் பண்ண முடியுது. அடுத்து பாபா என்னென்ன பாகம் நடிப்பார், அவ்யக்த பாகம் நடிப்பார், அவ்யக்த பாப்தாதா வருவாங்கன்றதெல்லாம் அப்போ யாருக்குமே தெரியாது, பாபா சொல்லவே இல்லை. ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தால் நாடகத்தில் ருசி இல்லாமல் போயிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வெளிப்படும். இந்த நாடகத்தில் ஒரு நொடி மாதிரி இன்னொரு நொடி இருக்காது. அந்த மாதிரி சுவாரஸ்யமான நாடகம். பாபாவுடைய வேலை ஆத்மாக்களுக்கு சேவை செய்கிறதுனா குழந்தைங்களுடைய வேலையும் அதுதான். எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் அப்பாவை நினச்சி தூய்மையாக இருங்கன்னாவது சொல்லுங்கள். ஸோ நினைவு இல்லாத காரணத்தினால தான் தூய்மை இழந்துடுறாங்க. உலகமே தேடிட்டு இருக்கிற, உலகத்துக்கே தெரியாத அந்த எல்லையற்ற தந்தை முன்னாடி நேரடியாக பர்சனலாக உட்காந்துட்டு இருக்கிறன்ற அளவற்ற சந்தோஷம் குழந்தைங்களுக்கு இருக்கணும். தேகதாரிகள் கிட்டேருந்து புத்தியை நீக்குங்க.
ஸோ பிரம்ம பாபா நினைக்கக்கூடாதுன்னு தான் சொன்னாரே தவிர மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. அப்படி மரியாதை கொடுக்கல பிரம்ம பாபாவுக்கோ சீனியருக்கோ அப்படின்னா பயங்கர தண்டனை கிடைக்கும். ஏன்னா அவங்க உங்களை தான் பூஜை பண்ணுறாங்க. அந்த ஜட சிலைக்கே அவ்வளோ மரியாதைன்னா உயிரோட்டமாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் யோசிச்சு பாருங்க. வரதானத்தில் பாபா சொல்கிறார், எப்படி பாபா பண்டாரா, பண்டாரானா கிச்சன்னு வச்சுக்கலாம், சக்திகள் ஞானத்தின் பொக்கிஷம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அது எப்போவுமே செயல்படுது. தினம் தினம் சக்திகளையும் குணங்களையும் ஞானத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதை நீங்கள் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுல தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது. இந்த பண்டாராவை மூடி வச்சிட்டிங்கன்னா திருடம் வந்துடும், மாயை வந்து உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக போயிடும். ஸோ இதை பயன்படுத்திக்கிட்டே இருங்க அப்படின்னு அர்த்தம். மனசா சேவை, வாய்மொழி சேவை, நடத்தையின் மூலமாக சேவையில் அப்பாவை வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. இந்த பொக்கிஷத்தை எல்லோருக்கும் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கும் உலகத்துக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நிரந்தர மகாதானியாக ஆவிடுவீங்க. ஸ்லோகனில் பாபா சொல்கிற, தினமும் முரளி கேட்குறீங்க, கேட்டால் பார்த்தா அதை திரும்ப திரும்ப நீங்கள் சிந்தனை பண்ண பண்ண சக்திசாலி ஆகிடுவீங்க. அந்த சிந்தனை பண்ண பண்ண தான் அதீந்திரிய சுகமே வரும். அதீந்திரிய சுகம் வந்து வெளி உலகத்து எந்த ஞாபகமும் வரலன்னா வரும். நீங்கள் எப்போ பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறீங்களோ அந்த நெகட்டிவ் எண்ணம் திரும்ப திரும்ப வருது பாருங்கள். அதையும் மீறி நீங்கள் முரளி விஷயத்தையே உள்ளே போட்டு போட்டு நான் அந்த பக்கமே திரும்ப மாட்டேன்னு போது அப்போ உங்களுக்கு அந்த ஆனந்தத்தின் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா துக்கத்தின் உச்சத்துலேருந்து அப்படியே சுகத்தின் உச்சத்துக்கு வருவீங்க. அப்போ தெரியும் முரளியோடைய பவர். ஸோ அதனால் எப்போவுமே முரளி பாயிண்ட்டை அசப்போட்டுக்கிட்டே இருங்க, சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க, ஞானக்கடலை கடைஞ்சிக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு கடைகிறீங்களோ அந்தளவுக்கு சக்திசாலியாவீங்க. ஸோ நாளுக்கு நாள் மாயா பவர்ஃபுல்லாக வரும். ஆனால் இந்த ஞானத்தை புத்திக்குள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க, சக்கரத்தை சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா அந்தளவுக்கு சக்தியாக இருப்பீங்க, எந்த தப்பும் பண்ண மாட்டீங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா.